டாலண்டட் ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்கள் கதாநாயகனாகவும், இசையமைப்பாளராகவும், நடிகை காஷ்மீர் அவர்கள் கதாநாயகியாகவும் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் பிடி சார். நடிகர்கள் பிரபு, தியாகராஜன், பாண்டியராஜன், இளவரசு, முனிஷ்காந்த். நடிகைகள் வினோதினி, திவ்யதர்ஷினி, அனிகா சுரேந்திரன், அபி நட்சத்திரா அப்படின்னு பெரிய நட்சத்திர பட்டாலுமே எனர்ஜி உருவான இந்த படம் மக்கள் மத்தியில கண்டிப்பா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லணும். சினிமாவை ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியமா மட்டுமே பார்க்காம நம்ம சொசைட்டில நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தன்னோட படங்கள்ல சொல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இயக்குநர்கள் ரொம்ப கம்மி. அந்த வரிசையில நம்ம இயக்குனர் கார்த்திக் வேணுகோபாலன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அப்படின்றதுதான் உண்மை. தொடர்ந்து நல்ல நல்ல படங்களை தயாரிச்சு வழங்கிட்டு இருக்கக்கூடிய வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கே கணேஷ் அவர்களுக்கு எல்லா சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறோம். ஐயோ, என்னப்பா இவர் இவ்வளவு இன்னசென்டா இருக்காரு அப்படின்னு பாவப்படுற அளவுக்கு கடகுதலி கேரக்டராவே ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்கள் மாறி இருந்தாங்க. இந்த சோசியல் மீடியா அப்படின்றது ஒரு பெரிய பூம் ஆனதுக்கு அப்புறம் யாருனே தெரியாதவங்களுக்கு கூட நம்ம ரொம்ப ஈஸியா ஜட்ஜ் பண்ணலாம், யாரை பத்தி என்ன வேணா இஷ்டத்துக்கு பேசலாம் அப்படின்னு மனநல இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு பொண்ணு ஏதோ ஒரு பிரச்சனையில இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக குரல் கொடுக்கிற அதே மனிதர்கள், அதே பொண்ணு ஏதோ ஒரு ஹராஸ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணி வெளியே போல்டா வராங்க அப்படின்னா அந்த பொண்ணை கேரக்டர் அசாசினேட் பண்ணி கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்ற நிதர்சனமான உண்மையை இந்த படத்துல ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் உண்மை. சோ மக்களும் படத்துல பேசின விஷயத்த அக்செப்ட் பண்ணி ரியலைஸ் பண்ணி படத்துக்கான சக்சஸ் கொடுத்திருக்காங்க. சோ இப்படி ஒரு நல்ல கருத்து இருக்கக்கூடிய படத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்த உங்க எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு முறை ஸ்பெஷல் தேங்க்ஸ். சோ இந்த மேடையில பிடி சார் படத்தோட சக்சஸ் கொண்டாடுறதுக்காக ஒரு கேக் வெட்டி நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்றதுக்காக டீம் எல்லாரையும் நான் வந்து இன்வைட் பண்றேன். கேக் கொண்டு வந்துடலாம். படங்களை கொடுக்கணும் அப்படின்னு எல்லா சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பிரஸ் மீடியா எல்லாருக்கும் நன்றி. முதல்ல என்னோட நன்றி வந்து நான் ஆதி பிரதருக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இந்த படம் இவ்வளோ பெருசாக போனதுக்கு முக்கியமான காரணம் அவர் தான். ஏன்னா நம்ம யோசிச்சப்போ ஒரு கதையாக யோசிச்சு அதை அவர் சொன்னதுக்கப்புறம் தான் இது இவ்வளோ வைடராக போய் இன்னைக்கு இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவர். அவருக்கு ஒரு முதல் நன்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த படம் வந்து என்ன நினச்சமோ அதை பெரிய அளவில் எடுத்து சரியான ஆர்டிஸ்ட்டு கேட்டதை கொடுத்து இன்னைக்கு இவ்வளோ பெருசாக்குன ப்ரொடியூசர் டாக்டர் ஐசரி கணேசருக்கு ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஆர்ட் டைரக்டர் அம்மாசர் மாதேஷ் அண்ணா, எடிட்டர் ஜி கே பிரசன்னா, ஸ்டண்ட்டு மகேஷ் மத்யூஸ், இந்த மாதிரி எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும், காஸ்டியூம் ஸ்வப்னா, எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஸோ இந்த படத்தில் ஆர்டிஸ்டாக சொல்லணும், மேடையில் பெரியவர்கள் நிறையா இருக்காங்க. இருந்தாலும் ஒரு அங்கீகாரமாக நான் கொடுக்கணும்னு நினைக்கிறது இளவரசர் சாருக்கு. ஃபஸ்ட்டு இளவரசர் வந்து இந்த படத்தில் எவ்வளோ பெரிய பங்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்துருந்தா அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு பொண்ணோட அப்பா, ஊர் சைடில் இருக்கிற ஒரு பொண்ணோட அப்பா வந்து எந்த அளவுக்கு இருப்பாங்க, ரொம்ப போட்டு அழுது ரொம்ப அதை ரொம்ப ட்ராமாவும் ஆக்காமல் யதார்த்தமாக அந்த ஃப்ரம் பிகினிங்லேருந்து இந்த இன்சிடெண்ட் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் ஒரு இடத்துல கூட சின்ன சலனம் கூட ஆகாமல் அந்த மூடு அப்படியே கேரி பண்ணி இன்னைக்கு எல்லாருமே எங்கிட்ட பேசுகிறவங்க எல்லாம் படம் பார்த்து முடிச்சுட்டு வந்தவங்க எல்லாருமே இளவரசர் சார் என்னங்க அப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை நான் அவர்கிட்டையும் ஷேர் பண்ணியிருந்தேன். அவரும் அவருக்கு வந்திருந்த ஒரு சில பாராட்டுகளையும் எனக்கு அனுப்பியிருந்தாரு. போடுவர் பத்தி சொல்லணும் அப்படின்னா வெள்ளந்தியா சிரிப்பாரு, வியந்து பார்க்கும்படி நடிப்பாரு. இவரோட நடிப்பு, ஸ்கிரீன் பிரசன்ஸ், டைலாக் டெலிவரி இப்படி எல்லாமே தனி வழியா தான் இருக்கும். அதனாலதான் தமிழ் சினிமா இவரை கொண்டாடிட்டு இருக்கு. எஸ், நடிகர் முனிஷ்காந்த் அவர்களை பேச அழைக்கிறேன். வாய்ப்பளித்த இயக்குனர் அவர்களுக்கு, தயாரிப்பாளர் சார் அவர்களுக்கு, ஹீரோ சார் அவர்களுக்கு பெரிய நன்றி.
மற்றும் கூட நான் உங்க கூட நடிச்ச மொத்த நடிகர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இதை வந்து வெற்றிகரமா கொண்டு போய் சேர்த்த பத்திரிகையாளருக்கு மிகப்பெரிய நன்றி. நன்றி. தேங்க்யூ சார். இவர ஸ்கிரீன்ல எமோஷனலா நடிச்சா நாம எல்லாருமே எமோஷனல் ஆகும், ஜாலியா சிரிச்சு நடிச்சா நாம எல்லாரும் சேர்ந்து சிரிப்போம். இப்படி எந்த கேரக்டர்ல நடிச்சாலும் அந்த கேரக்டராவே மாறக்கூடிய தமிழ் சினிமாவின் முக்கியமான குணச்சத்திர நடிகர்கள் ஒருவராக திகழும் நடிகர் இளவரசு அவர்களை பேச அழைக்கிறேன். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். கணேஷ் சார், பகிரா சார், தம்பி முனிஷ்கான், அருமையாக பேசி வலியுறுத்தி கருத்தை வலியுறுத்திய டைரக்டர் அமரன் அவர்கள், கேமரன் மாதேஷ், வேணுகோபால் கார்த்திகைக்கு வந்து நான் தான் நன்றி சொல்லணும். சில படங்களில் ஊதியம் மட்டுமே முக்கியம், ஏன்னா மாதமான இஎம்ஐ கட்டணும், அதனால் கூப்பிட்ட இடத்துக்கு போகணும். வேணான்னு புறக்கணிக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலைகளில் பெரும்பாலும் சினிமாக்காரர்கள் இருப்பதில்லை, அதில் நானும் ஒருத்தன், அதனால் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போயிட்டு தான் இருக்கணும். ஒரு சில படங்கள் கூப்பிடும்போது வந்து சில இதை வந்து டெலிஃபோனில் கதை கேட்கும்போது நமக்குள்ளே அந்த ஆய்வு போகுது மாதிரி கூடுற மாதிரி சில இயக்குநர்கள் விதைப்பாங்க. அவங்க புதிய டைரக்டராக பழைய டைரக்டராங்கிற கணக்கெல்லாம் வர அவங்களுக்குள்ள அந்த கதாபாத்திரம் என்னவா ஊர் இருக்கோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படுத்துவாங்க. அப்படி தான் அந்த பிடி சார் கதை வந்து தம்பி அருணாச்சலம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரினா வேர்ஸ் இன்டர்நேஷனல் வந்து புது டைரக்டர் படம் பண்ணிடுச்சு, நெஞ்சமுண்டு நேர்மண்டு படம் பண்ண டைரக்டர் படம் பண்ணுறாரு, அவங்க எப்போ மீட் பண்ணாரு, அவர் மீட் பண்ண அவர் படம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு டைரக்டருக்கும் வேலை வந்து எப்படி மாறுனே தெரியாது. ஃபோன்லேயே சொல்லுங்கண்ணே, ஒரு 20-25 நிமிஷத்தில் என்னோடய கதாபாத்திரம் அந்த சூழலை வந்து சொன்னார். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது சாதாரணமாக கடந்து வந்த ஆண்பெண் உறவு முறைகள் இப்போ காலம் மாற 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 வெளிப்பாடுகள் வர வர ஒரு மாதிரி ஒரு பயமுறுத்தலோட பயமுறுத்தல் வெப்பம் வருது. அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை, அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரேப்பை பண்ணிட்டோம்னு இல்லை, ஜாலியாக போயிடும். அதெல்லாம் செய்கிறதுக்கு மனசுக்குள்ளே அத்துமீறி பேசுனா கூட படிக்கிற பொண்ணுகிட்ட கூட ஒரு வார்த்தை அதிகமாக விட்டால் தப்பாக போயிருமோங்கிற முன் ஜாக்கிரதை உணர்வோடு இருந்தது ஆண்கள் பெண்களுக்கு, அது ரெண்டுக்குமே அந்த வரையறை இருந்தது ஒரு காலகட்டத்தில். இப்போ வரும்போது வேறமாக இருக்கும்போது ஒரு கையாளாகாத தகப்பனுடைய மனநிலையை வந்து எனக்கு வந்து விசுக்குன்னு உள்ளர இன்ஜெக்ட் பண்ணாருன்னு தான் சொல்கிறோம் டைரக்டர். எப்போவாக தான் எனக்கு அந்த மாதிரி சில கதாபாத்திரங்கள் வந்து அந்த மாதிரி உள்ளர ஏறும். ஸோ படம் பூரா என்னென்னா எங்கேயாவது எனக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா எப்போ பார்த்தாலும் வர நேரம்லாம் அழுதுருவோமோ. அது பழைய நடிகர்கள் வந்து சித்தூர் நாகையன் வந்து ஒரு தெலுங்கு நடிகர் இருப்பார், அவர் படத்தில் செத்தாத்தான் கதையை ஆரம்பிக்கும். அவர் வந்து என்னன்னா இனிமேல் தான் கதை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஆயிரம் எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருந்தது. பட் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக இருந்ததுன்னா இந்த தகப்பன் இந்த மாதிரியான குடும்பம் இந்த மாதிரியான எமோஷனை உள்ள வைக்கும்போது அதை கேரியர் பண்ணி போகிறதுக்கு இன்றைய சூழலில் இளைஞர்களால் இளைஞர்களால் அல்லது எல்லாராலையும் விரும்பப்படுகின்ற ஒரு ஹீரோ ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அந்த ஹீரோவை மையப்படுத்தி தான் இந்த மாதிரி கதைகளை சொல்லணும், இல்லைன்னா தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வரமாட்டாங்க. அதான் அதுக்கான சூழ்நிலை, ஏன்னா அவனுக்கு 1008 சொந்த பிரச்சனை இருக்குது. தேட்டர்லேயே வந்து உட்காந்து இங்கே இருக்கிறதெல்லாம் கழிப்பு விட்டு போனோம்னா ஏண்டா சாமி இது எதுக்கடா தேட்டருக்கு வர, ரெண்டு பாட்டு பார்த்தோமா, ரெண்டு சண்டை போட்டோமா, கொஞ்சம் பொழுது போக்கலனா தான் நீங்கள் இங்கேயும் வந்து படுத்துறீங்கடான். அதையும் மீறி இந்த கதையை வந்து ஒரு இப்போ அதையும் வந்து அவரோட லைவ் ஷோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து மில்லியன் கணக்கில் வந்து அவருக்கு ஃபாலோ வச்சுருக்காங்க. அவர் வேறு மாதிரி அவர் பிரசன்ட் பண்ணியிருக்காரு, சினிமாவை தாண்டி அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ரொம்ப கன்சர்னாக இந்த மாதிரி ஒரு எமோஷனுக்குள்ளே தன்னை வந்து பொருத்தி பார்த்துக்கிறதுக்காக முதல்ல ஹிப்ஹாப் பாதிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சீனியர் ஆக்டராக ஐ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் யுவர் டிசிஷன் தம்பி. அது வந்து ரொம்ப ஷூட்டிங் டைமில் உங்களோட பிஹேவியர் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. ஒரு மார்க்கெட்டபிள் ஆக்டர் உங்களுக்கு நீங்கள் கையில் போட்டு கொடுத்தா நான் ப்ரொடியூசர் ஆக முடியும், ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு வியாபாரம் இருக்குது, அதுக்கான அடையாளமே இல்லாமல் ரொம்ப கரெக்டாக ஒரு ஹீரோவுக்கு ஒரு டைரக்டருக்குமான ரிலேஷன்ஷிப்பு அல்லது ஒரு டெக்னீஷியனோட ரிலேஷன்ஷிப்பு. நான் நைட் அஃபேட்டில் வந்து பொண்ணை தேடி போகிற சீன்லாம் ஒரிஜினலாக பொள்ளாச்சியில் ஒரிஜினலாக தான் எடுத்தேன். இவர் வண்டியில் போனால் பின்னாடி பெருங்கூட்டம் வரும், அவங்களுக்கெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு அந்த பொறுப்புணர்ச்சி வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஹீரோ கொடுக்கணும், அப்போ தான் அதை வந்து நினச்ச நேரத்தில் நினைக்க முடியும். இதெல்லாம் ஒரு அனுபவம். கார்த்திகை பொறுத்த மட்டும் என்னென்னா சினிமாவில் வந்து சில நல்ல விதைகள் அப்பப்போ வந்து சினிமா நிலத்தில் விதைக்கப்படும். அந்த விதைக்கின அந்த விதையினுடைய தன்மை என்னவாக இருக்கும்னா தன்னுடைய வேலை தன்னுடைய வேலை தன்னுடைய வேலையாமத்தனமே இருக்கும், உரம் சீரம் கரம் நீட்டாமல் வேலையாக இருக்கும். அது மாதிரியே கேமராமேன் அமைஞ்சார், ஆர்ட் டைரக்டர் அமைஞ்சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் அமைஞ்சாங்க, எல்லாருமே வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. அந்த டீம் எந்த தேவையில்லாமல் ஒரு நாள் ஷூட்டிங் வந்து நின்றுச்சு, இந்த அது வரல இது வரல அப்படியெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு பணம் செலவாகும், ஒவ்வொரு செகண்டும் சினிமாவில் பணம் போயிட்டே இருக்கும், அது எழுதி கொடுக்கும்போது தான் தெரியும். அந்த வழியை உணர்ந்து செய்யக்கூடிய இயக்குநர்கள் தான் இன்றைய எப்பவுமே சினிமாவுக்கு தேவை. அந்த வேலை எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காகவும் பொறுப்பை உணர்ந்து செயல்படுகின்ற ஒரு இயக்குநராக இருக்கிறவங்க கார்த்தி நீங்கள் நல்லா இருக்கணும், இன்னும் உங்களுக்கு பண்பில் நீங்கள் வளரணும்னு என்ற வார்த்தையில் கூடும். காலேஜ் சேர்மன், காலேஜ் நடக்கிற ஒரு அக்கிரமம்,
இந்த மாதிரி ஒரு சேர்மன் வில்லனா இருக்காரு, ஆனா படத்தை எடுத்தவர் ஒரு கல்வியினுடைய ஒரு பெரிய நிறுவனம் நடத்துறவர். இந்த கதை சொல்லி ஓகே பண்ணும்போது இது இது நடக்கக்கூடிய விஷயத்த சொல்றதுக்கு என்னடா நம்மகிட்டே வந்து ஒருத்தன் கதை சொல்றான், நம்ம வந்து ஒருத்தனை இன்ஸ்டியூட் நடக்கிற மாதிரி நினைக்காம இது சொல்லப்பட வேண்டிய விஷயம், இதை சொல்லணும். இந்த பிரச்சனை யாரு செய்யறானோ அவனை செய்யறான் தவிர எல்லா கல்வி நிறுவனம் நடத்துறவங்களும் இல்லையேங்கிறத கரெக்டா பகுத்தறிந்து புரிந்து கொண்டு இதை படமாக்கி இதை வெற்றி படமாக்கி இந்த படத்துக்காக இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் தேங்க்ஸ் கிங் பண்றது எல்லாமே செலவு, சும்மா கூட வருது, அறிக்கை கொடுத்து கூட பண்ணலாம். இதை பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப நன்றி கணேஷா, ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு என்னாலும் ஆசிரியராக இருக்கின்ற மரியாதைக்குரிய என்னுடைய மரியாதைக்குரிய பாக்கியராஜ் சார், இந்த மாதிரி கூடும்போதெல்லாம் வந்து சின்ன பசங்க பண்ற படங்கள் இல்லைங்க அப்படின்னு ஏதாவது வேலை சொல்லி கூட தவிர்த்துருக்கலாம். எப்ப கூப்பிட்டாலும் வர்றது சினிமாவில் இருக்கிற கமிட்மெண்ட் தான் அது காமிக்குது சார். இதை நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து கடைசி வரைக்கும் லேர்ன் பண்ணிக்கிறக்கூடிய விஷயம் நிறைய இருக்கு சார். அதுல இந்த படத்துக்கு நீங்க கொடுக்குற அந்த ஒத்துழைப்பும் நன்றி சார். தம்பி முனிஷ்காந்த் இன்னும் என் மேல வளரணும், எல்லோருக்கும் நன்றி. பிரபு தேங்க்யூ சோ மச் ஃபார் கைண்ட்லி ரிவர்ட். படத்துல வந்து கரெக்டான சமயத்தில் எனக்கு பேமெண்ட்லாம் கொடுத்த விக்கி, தம்பி அருணாச்சலம், பாலமுருகன் சார், ஆரோக்கியம், எல்லாத்துக்கும் என்னுடைய மனமான நன்றி. அதுக்கப்புறம் இந்த கதாபாத்திரத்தை தனது திரைக்கதையினால் இந்திய சினிமாவையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த இயக்குனர், பல சூப்பர் ஹிட் படங்கள் மூலம் தமிழ் ரசிகர்களின் மனங்களை வென்ற நடிகர் கே பாக்யராஜ் அவர்களை பேசுகிறேன். பிடி சார், திரைப்படத்துடைய வெற்றியுடன் வந்திருக்கும் மரியாதைக்குரிய பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சரித்திர கூட்டம் அப்படிங்கிறனால இந்த கூட்டத்தோட நானும் சேர்ந்துட்டு நன்றி சேர்த்துக்கிறேன் எல்லாத்துக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நன்றி முதல்ல வந்து ஹீரோவுக்கு தான் சொல்லணும், ஹிப்ஹாப் வாழ்க்கை. என்ன அப்படின்னா, அவர் நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல கதை அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறோம்னு எடுத்துக்காம அந்த டைரக்டர் அவர் ஒரு கதை சொல்லும்போது இது ரொம்ப நல்லா வரும்னு ப்ரொடியூசர்கிட்ட போய் அதை சிபாரிசு பண்ணி அது மெனக்கெட்டு ஒரு நல்ல டைரக்டர் கொண்டு வரணும்னு நினைச்சாரு பாரு, அதுக்கு தான் அவருக்கு நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ வந்து சொல்லும்போது இல்லை இந்த ஹீரோக்கிட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, அவரும் ஒரு டைரக்டர்லாம் பண்ணியிருக்காரு, கதை எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்தியாக ஸோ இளவரசு சொல்லிட்டு போன மாதிரி அந்த மாதிரி கதையாக இருந்தால் கூட இது எல்லாத்துக்கும் அல்லவே அந்த கேரக்டர் இந்த படத்துல ஒரு கேரக்டர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கணேஷ் அவர்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணது. அடுத்தபடியாக அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் பாராட்டு வேண்டியது வந்து கார்த்திக் அவர்கள், என்னென்னா இவர் சான்ஸ் வாங்கி கொடுத்து அவர் சான்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் கிடைச்சதை வந்து ரொம்ப பொறுப்பாக ரெஸ்பான்சிபிளாக வந்து அந்த படத்தை வந்து கதையோசனம் எழுதி பண்ணியிருக்காரு. அது வந்து தனக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டாரு, கடுமையாக உழைச்சாரு அப்படின்ட்டு அவருக்கு என்னுடைய பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். அவர் ஈரோட்டுக்காரங்கிறது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தெரிஞ்சிட்டு, நானும் ஈரோட்டில் பிறந்ததுனால பாசம் மட்டும் அதே மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன ஷூட்டிங் அப்பெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன், சரி அந்த சைடாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் நான் பிறந்த ஊரில் தான் அவரும் பிறந்திருக்காரு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு கூடுதலான ஒரு சமாச்சாரமாக இருந்து, சரி நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து மறுபடியும் அவரும் வந்து வெற்றி கொடி நாட்டிட்டார் அப்படின்ட்டு. அப்புறம் இங்கே பேசும்போது இந்த தொகுத்து வழங்கின ஐஸ்வர்யா, அதுக்கு பேசுறதுக்கு என்ன மேட்ரு இருக்குன்னு தெரியலையே, என்ன பேச போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லோரும் நன்றி சொல்லுவார்கள் அப்படி இப்படின்னு சொல்லி சுருக்கமாக முடிச்சுக்க போகுது நினச்சா அவங்க பல விஷயங்களை சொன்னாங்க. படத்தை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து அது இந்த மெட்டீரியல் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே வரும்போது எழுதிக்கிட்டே உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசும்போது பரவாயில்லையே விவரமாக பேசுகிறாங்க, நிறைய மேட்டர்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தர் அவங்க பக்கத்துலேயே அந்த கடைசியில் உட்காந்து யாரோ ஒரு எழுதிட்டு இருந்தார், யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா ஆர்டர் அவரு உட்காந்து என்னமோ நோட் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு கவனிச்சேன். அப்புறம் ஆர்டர் என்ன படம் சொன்னாங்க, அப்புறம் இப்போ பேசும்போது தான் கவனிச்சேன் அவர் நிறைய விஷயம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னார், இந்த ரேப்பு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் சொல்லி ஆண்கள் அப்படின்னு சொல்லி அது தவிர்க்க முடியாத ஒரு சமாச்சாரம், இந்த ஆண்களுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்குங்க, அது ஜீன்ஸ்லேயே ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன், பெண்கள்னாலே ஆண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது அதை ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது சொல்லுன்னு சொன்னோம்னா பட்டினி சொல்லுன்னா லைனை சொல்லுவாங்க, சொன்ன மாதிரி
தமிழ் லீசாவை தெரியாது இது நல்லா அப்படி எதாவது சொல்லிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஏகப்பட்டி வர்றதுனா ஒரே ஒரு ஆள் தான் சொல்லிட்டு இருப்பாங்க, வேற யாருக்கும் சொல்லவே மாட்டேன். ஏன்னா பெருசா சொல்றது இல்லையல்ல, ஆனா ஸ்ரீராம ஸ்ரீராம் அதனால அது ரேர் கேஸ்ன்னு நினைக்கிறோம். அம்மா இருக்கிறது ரொம்ப ரேர் கேஸ்ன்னு நினைக்கிறேன். அதனால அவர் சொல்லும் போது அந்த இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் படிச்சிருக்காரு. காரணம் நேரம் கருதி கம்மியான விஷயங்கள் மட்டும் சொன்னாரு. அடுத்தபடி நான் வந்து அசிண்டேட் ஆகும்போது நான் ஒரு புத்திசாலித்தனமாக பண்ணதான் நான் நினச்சிக்கலாம், ஆனால் அது நான் வந்து எவ்வளோ கன்வீனியன்ஸாக பண்ணேன் எனக்கு தான் தெரியும். என்னன்னா இந்த அசிண்டேட் ஆகும்போது கிளாப் கொடுத்துருவாங்க, அந்த கிளாப்பு நம்ம தான் கிளாப் அடிக்கணும், அப்புறம் அது அவ்வளோ பெருசாக அதை தூக்கிட்டே சுற்றிட்டு இருக்கணும், அதோடைய அந்த டைலாக்கு ஸ்கிரிப்ட் அது இதெல்லாம் வச்சுட்டு. இது கிளாப் அடிக்கிறதுன்னா ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அங்கே நம்ம ரெடியாக இருந்து கிளாப் காமிக்கணும் இல்லைன்னா அடிக்கணும் அப்படிங்கிறதுனால இது ஒரு இடைஞ்சலாகவே இருக்கு. மற்ற ஆர்டிஸ்ட்டு போய் டைலாக் சொல்கிறதுக்கோ அதுக்கோ இதுக்கோ அதெல்லாம் கவனிக்கிறது மற்றதுக்கெல்லாம் வந்து இது கிளாப் அடிக்கிறது பெரிய ஒரு தொல்லையான வேலையாக இருக்கு, இது எப்படியாவது அவாய்டு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படா அவாய்டு பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தேன். அங்கே சோம்நாத் ஆர்டர் அவர்கிட்ட அசிஸ்டண்டா சேகர்னு ஒரு ஆள் அவருடைய அசிஸ்டண்டாக இருந்தாப்புல, அவர் எல்லாத்துலேயும் பொந்து பார்ப்பல, அசிஸ்டண்ட் மாதிரி எல்லா வேலையும் பார்க்கறது பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் துருந்து கிளாப் படிக்கிறதுல வந்து தெரியுமா அப்போ தான் ஃபஸ்ட்டு படம் எப்படி அடிக்கணும் தெரியுமா அப்படின்னு எல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாப்புல. சரி இந்த ஆளுக்கும் தெரியும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே நான் ஷார்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு பை த்ரீ டேட் டேட் டேட்னு சொல்லி உளர்ன வேணேன். என்னையா சொல்கிற நீ ஒரு கிளாப் கூட கரெக்டாக சொல்லது இல்லையா, ரெண்டு தடவை பார்த்தாரு பை 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 டெக் 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 அப்படின்னு ரெண்டு தடவையும் தப்பு தப்பாக சொல்ல ஆரம்பிச்சோன்னே உடனே டேரக்டர் யோ சேகரிங்களா என்னையா நீ ஒரு கிளாப் கூட கரெக்டாக சொல்லது இல்லையான்னு சேகரிட்டு கொடுத்தாரு. அவன் ஸ்டெயிலாக வாங்கிட்டு அப்படி அடித்தான், அதோடு சரி நான் அப்படியே ஒதுங்கிட்டேன். அதுக்கப்புறம் கிளாப்பே தூக்குற வேலை இல்லை, அப்புறம் தப்பிச்சுக்கிட்டு நான் எதுக்கு இது சொல்ல வந்தேன்னு இவ்வளோ பெரிய கதை. இந்த இளவரசு தான் இந்த கதை எனக்கு ஞாபகம் வருது. அவருடைய தொழில் வேற, அவர் முதல் முதல் வந்தது இல்லைங்களா, இவர் என்ன தப்பு பண்ணி கேமராமேன் டே நீ நடிக்க போடா நீ எல்லாம் இதில் சரியாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி அனுப்பிச்சாங்கன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு எல்லா கேரக்டரும், காமெடியும் பண்ணுறாரு சீரியஸும் பண்ணுறாரு. எனக்கு படம் பார்க்கும் போது அது யாருக்கு என்ன வரணுமோ அது எப்படி சுத்தினாலும் அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து தான் சேரும். அதனால இளவரசு அவர்கள் முனிஷ்காந்த் இவங்க எல்லாமே வந்து இந்த படத்தில் சிறப்பான முறையில் நடிச்சிருந்தாங்க. நம்ம சொன்ன மாதிரி அந்த கதையினுடைய இதை வந்து கேட்டுக்கிட்டு அவர் சொன்னதை வந்து கார்த்திக் அவர்கள் ரொம்ப மெனக்கெட்டு கரெக்டாக பண்ணியிருந்தார். அவருக்கு வந்து ஆர்ட் டைரக்டர் மாதிரி நம்ம மாதேஷ் கேமராமேன் மாதிரி இவங்க எல்லாமே வந்து இன்னும் ஆஃபீஸ் டைம்ல எல்லாருமே அவருக்கு ஃபஸ்ட்டு போடணுன்ற மாதிரி இல்லாமல் எல்லாருமே ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படத்தில் வேலை பார்க்கும்போது ஒரு ஜாலியான ஒரு டீமாக வேலை பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் படம் பார்க்கும்போதும் ரொம்ப நிறைவாக இருந்தது. முன்னாலெல்லாம் வந்து ஐம்பது ஒரு எழுபத்தி நூறு நாள் ஒன்று தான் படம், அதுதான் வெற்றி விழா வரும். இப்போ 175 நாளுங்கிறது இப்போ அப்படி இல்லை, அஞ்சாவது நாள் ஏழாவது நாளே வந்து வெற்றி விழான்னு. அப்புறம் படம் வந்து முன்னாலெல்லாம் ப்ரிவியூ அப்படி இப்படிங்கிறதெல்லாம் இருந்தது, இப்போல்லாம் தியேட்டரில் தான் கொண்டு போய் ப்ரெஸ்ஸே கொண்டு போய் உட்கார வைக்கிறேன். ஏன்னா முன்னாலேயே சொல்லிக்கலையே தான் கெடுத்து விட்டேன் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. இவங்களுக்கும் பாதி பயம், யாருக்கும் தைரியமாக படமும் போடுறது இல்லை. ஆனால் இந்த படமெல்லாம் வந்து ரிலீஸ்க்கு முன்னாலேயே கரெக்டாக வந்து ரொம்ப நம்பிக்கையோடு வந்து கணேஷ் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரெஸ் மீட்டர். ஏன்னா நான் வந்து படம் பார்க்கறதுக்கு முன்னாலேயே எனக்கு ப்ரெஸ்ஸில் பார்த்துட்டு எனக்கு ஒரு 5-6 பேர் ஃபோன் பண்ணி சார் படம் பார்த்தோம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ சீக்கிரமாகவே இந்த வெற்றி விழா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் எப்படா ஒரு 50 நாள் ஓடி வெற்றி விழா இல்லை 75-100 நாள் அப்படிங்கிற மாதிரி இப்போ அது ஒரு கனவு மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அதுக்கான வாய்ப்புகளே இல்லாத அளவுக்கு அது விஞ்ஞான முன்னேற்றத்தில் அப்படி தான் வரும். ஏன்னா இப்போ ஒரு ஏல ஓடி பியில் ஓடி சீல ஓடி அப்புறம் கடைசியில் டென்ட் அப்படின்னு வர்றது இல்லாமல் இப்போ ரிலீஸே டென்ட் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது அவ்வளோ நாள் ஓடும்ட்டு. இருந்தாலும் அதையும் தாண்டி 25 நாள் 50 நாள் அப்படிங்கிறதெல்லாம் சில நேரங்கள் இந்த மஞ்சள் மிள் பாய்ஸெல்லாம் பிடிச்சிக்கிச்சு இல்லை, ஒரு பெரிய பொடி பிடிச்சிக்கிறதெல்லாம் அந்த மாதிரி அந்த மாதிரி படம் எடுத்து நல்லா ஓடுற அளவுக்கு எல்லாருமே மேக்ஸிமம் முயற்சி பண்ணோம். ஸோ இந்த படத்துக்கு பத்திரிகையாளர்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு
விமர்சனங்களை பொறுத்து உங்களுடைய சப்போர்ட்டுங்கிறது பெரிய லெவலில் இருந்தது. அதனால் மேலும் மேலும் இந்த மாதிரி டீம் வளர்றதுக்கு பத்திரிகையாளர்களுடைய இதே மாதிரி சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி கேட்டு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஒரு படத்தை தொடங்கி அந்த ஷூட்டை முடிச்சு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அந்த வகையில தொடர்ந்து நல்ல நல்ல படங்களை தயாரிச்சு யங்ஸ்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி அவங்க வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் டாக்டர் ஐசரி கே கணேஷ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பிடி சார் படத்தினுடைய சக்சஸுக்கு பிரஸ்ஸில் இருக்கிற அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய ஃபர்ஸ்ட் ஒரு பிரஸ் மீட் நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு லான்ச் நடந்துச்சு. இது மூணாவது முறையா இங்க வரும். ஆனா அப்பெல்லாம் வந்து யாருமே படம் பார்க்கல, படம் பார்க்காமயே படத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்ப எல்லாரும் படம் பார்த்துட்டாங்க. இன்னைக்கு வந்து மூணாவது வாரமா கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டும் 120 தியேட்டர்ல படம் ஓடிட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் அப்ராட்லயும் நல்லா போயிட்டு இருக்கு. பாக்யராஜ் சார் பேசும்போது சொன்னாரு, இந்த காலகட்டத்தில் நிறைய படங்கள் வந்து 2 நாள் கூட ஓட முடியறதில்ல. 1 வாரம் ஓடனா பரவாயில்ல, 2 வாரம் ஓடனா சக்சஸ், 3 வாரம் ஓடனா மிகப்பெரிய ஹிட்டு. அந்த நிலைமைக்கு இன்னைக்கு வந்துருச்சு. அதுக்கு சார் சொன்ன மாதிரி நிறைய சேனல்ஸ், ஓடிடி இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் வந்ததுனால 50 நாள் எனக்கூட பிடி சார் படத்துக்கு 50வது நாள் கொண்டாடணும்னு ரொம்ப ஆசை. பார்ப்போம் எவ்வளோ படம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. 50வது நாள் கொண்டாடுவோம்னு நினைக்கிறேன், அது நம்ம கையில் இல்லை. ஸோ அந்த மாதிரி 50வது நாள், 25வது நாள், 50வது நாள்லாம் வந்து இன்னைக்கு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு தமிழ் சினிமா இருக்கு. ஏன்னா 28வது நாள்லேயே வந்து அமேசான்லயோ நெட்ஃபிளிக்ஸ்லயோ படத்தை போட்டுறாங்க, அதுக்கப்புறம் தியேட்டர்ல எப்படி ஓடும் போடாங்க. ஸோ 30 நாளுக்கு மேல போடுறதுன்றது வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு இந்த காலகட்டத்தில். அதையும் மீறி இன்னைக்கு பிடி சார் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. நல்லா போறதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, எனக்கு இந்த படத்துல வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஒரு நல்ல படம் பார்த்தேன் அப்படின்னு என்கிட்ட பேசாதவங்கெல்லாம் கூட ஃபோன் பண்ணி பேசி சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதை இந்த நேரத்தில் நாங்க தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லாம எனக்கு தெரியல பிரதர், இப்பா பாதி இன்னைக்கு காலையில நான் இந்த வர்றதுக்கு முன்னாடி கேட்டேன், 12 கோடியே 25 லட்சம் இந்த வரைக்கும் கலெக்ஷன் ஆயிருக்கு இந்த படம் அப்படின்னு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆதி ப்ரோ அவர்களுக்கு. இந்த படம் வந்து நிறைய வெற்றி படங்கள் அவர் கொடுத்துருக்காரு, பட் இருந்தாலும் ஒரு வெற்றியில வந்து ஒரு திருப்தி இருக்கணும், அது அதுதான் எனக்கு. ஒரு நல்ல படம் பேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல்ல இருந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சி. அதற்கு காரணம் கார்த்திக் இயக்குனர். நீங்க எல்லாரும் படம் பார்த்துருக்கீங்க. படத்துல எந்த ஒரு சீன்லயுமே எந்த ஒரு இதுலயுமே ஒரு தொய்வு இல்லாம அந்த ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், அந்த டைலாக் ஆகட்டும், அந்த கிளைமேக்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப நீட்டா பண்ணியிருக்காரு. ஒரு சிறந்த ஒரு இயக்குனரா வர்றதுக்கு அவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது வேல் ஸ்கிரீம் இன்டர்நேஷனலே கொடுக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த படமும் வேல்ஸ் இன்டர்நேஷனல்ல பண்றாருன்னு நான் ஏற்கனவே அறிவிச்சிருக்கேன். அது மீண்டும் நீங்க வந்து இந்த நேரத்துல சொல்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்துல நடிச்ச அனைவருமே ரொம்ப தத்ரூபமா, அது கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்றது வந்து டைரக்டர் தான் சொல்லுவோம். அந்த டைரக்டர்னால அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்கோர்ஸ் அவர் கேட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் நாங்க கொடுத்தோம்.
ஆக்டர் சார், அதுவும் ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். பட் அதனால நான் எனக்கு கூட பட்ஜெட் நிறைய ஏறிடுச்சுன்னு சொல்றேன். நான் டைரக்டர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லிக்கிறதுக்கு இதுதான், இந்த மேடை தான் கரெக்ட், நிறைய எல்லாம் செலவு பண்ணாதீங்க, சித்திரமா படம் எடுங்க, நல்ல படம் எடுங்க அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். இந்த படம் ஒரு நல்ல படம், சிக்கனமாகவும் எடுத்துருக்குறோம். ஆர்டிஸ்ட்லாம் நிறைய வந்தவுடனே அது பெரிய படம் ஆயிடுச்சு. முனிஷ்காந்த் சார் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வருவார், ரொம்ப நல்ல காமெடி பண்ணிட்டு போவார். அதே மாதிரி பாண்டியராஜன் சார், தியாகராஜன் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். இளவரசு சார் சொல்லவே வேணாம், எல்லா பத்திரிகையிலும் அவரை பற்றி எழுதாத பத்திரிகையே கிடையாது. நான் உண்மையிலேயே இந்த படத்தை ரிவ்யூ தான் நான் எல்லாம் இது வரைக்கும் நான் ரிவ்யூலாம் படிக்கவே மாட்டேன். பட் இந்த படத்தில் என்னதான் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தேன், எல்லாருமே ரொம்ப நல்லா எழுதியிருந்தீங்க. உங்களால தான் இன்னைக்கு இந்த படம் இந்த அளவுக்கு ரீச் ஆச்சு. அதுக்கு இன்னொரு முறையும் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஹைபா பாதி பிரதர் தான் இந்த படத்தை எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. அதில் எனக்கு ஃபர்ஸ்ட் படம், அவரோட சேர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணது, நான் வந்து மியூசிக் டைரக்டராக கோமாளின்ற படத்தில் ஒர்க் பண்ணோம், அப்போ எனக்கு அவர் அவ்வளோ படம் கிடையாது. இந்த படத்தில் அவர் ஹீரோவாகவும் 25வது மியூசிக் பண்ணியிருக்கிற படமாகவும் இது அமைஞ்சது. படத்துடைய ரீ ரெக்கார்டிங் தனியாக பேசப்பட்டது. அதுக்கும் அவர் இந்த படத்தில் அவரை தவிர வேற யார் நடிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்குமா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டு தான். ஸோ டைரக்டர் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணார், அவருக்கு கொடுத்த பாத்திரத்தை அவர் ரொம்ப பிரமாதமாக பண்ணி இன்னைக்கு சக்சஸ் ஆனதுக்கு காரணம் ஆதி ப்ரோ. ப்ரோ நம்ம நிறைய படம் பண்ணணும் ப்ரோ. பாக்யராஜ் சார் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு கலக்கு கலக்கிட்டு போயிடுவார். நான் கூட கேட்டேன் டைரக்டர், பாக்யராஜ் சார் பெரிய ஆர்டிஸ்ட்டு வேணுமான்னு. இல்லை சார், அவர் வந்தால் தான் சார் அந்த கிளைமேக்ஸ் நிற்கும் அப்படின்னாரு. இல்லை இல்லைப்பா, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், நானே பேசிடுறேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, வந்து பண்ணிடுவாருன்னு சொன்னோம். அதே மாதிரி வந்து பண்ணி அந்த கிளைமேக்ஸை தூக்கி கொடுத்தாரு பாக்யராஜ் சார். கேமராமேன் ரொம்ப அழகாக நல்லா பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் முன்னாடியே பேசினாங்க, ஆர்ட் டைரக்டர் ரொம்ப பேச மாட்டாருன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆர்ட் டைரக்டர் ரொம்ப பேசினார், ஆனால் கருத்தோடு பேசினார். இதுதான் ஃபஸ்ட்டு டைம்மு அவரை இங்கே நான் மீட் பண்ணுறது, ரொம்ப சந்தோஷம். அப்போது அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பிரபு, கேஆர் பிரபு அவர் எல்கேஜியினுடைய டைரக்டர், படத்தினுடைய டைரக்டர், இந்த படத்தினுடைய கிரியேட்டிவ் ப்ரொடியூசர், அவருக்கு கூட விக்கி, இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தை சக்ஸஸ் ஆகிறதுக்கும் மற்ற எல்லா ப்ரொடக்ஷன்ஸ் மேனேஜர்ஸும் சேர்ந்து உருவாக்கியிருக்கோம். இந்த படத்துலேருந்து இனிமேல் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ஒரு நல்ல படங்களை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பை எனக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க, அதை நிச்சயமாக நான் செய்வேன் அப்படின்றத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இதை வெற்றி படமாக்கிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். கடின உழைப்போட விடாமுயற்சியோட ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணா கண்டிப்பா ஒரு நாள் வெற்றியை ருசிக்க முடியும் அப்படின்றதுக்கு உதாரணமாகவும் பல யங்ஸ்டர்ஸ்க்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்துட்டு இருக்கக்கூடிய இசையமைப்பாளரும் பி டி சார் படத்தின் கதாநாயகனுமான ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தை பத்தியும், இந்த படத்துல வேலை செய்தவர்கள் பத்தியும், இந்த படத்தில் சம்பந்தப்பட்டவங்க பத்தி ஆல்ரெடி ஒவ்வொரு இடத்துலயும் 1000 முறை நாங்க திரும்ப திரும்ப ரொம்ப நம்பிக்கையோட பேசியிருக்கோம். ஆனா இந்த இடத்துல முதல்ல நான் என்னுடைய பேச்சு ஆரம்பிக்கும் பொழுது நன்றியில இருந்து ஆரம்பிக்க விரும்புறேன். யாருக்கு நன்றி அப்படின்னா, உங்களுக்கு, உங்களுக்கு வந்து அதாவது ஒவ்வொரு பத்திரிகை நண்பருக்கும் மீடியால இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஏன்னா இது ரியாலிட்டியா பார்த்துட்டு இருக்கிற எங்களுக்கு தெரியும் இந்த படத்தை நீங்க எப்படி கொண்டு போய் இதை சேர்த்துனீங்க அப்படிங்கறதும். அதனாலதான் இந்த படம் இன்னைக்கும் தொடர்ந்து, நேத்து கூட சில தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல், இந்த வீக்கெண்ட் வந்து இப்போ ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு, தொடர்ந்து அடுத்த வீக்கெண்டும் நம்பிக்கையோட இருக்காங்க, தியேட்டர்ல பேசுறப்ப நம்பிக்கையோட இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அந்த முதல்ல ஒரு புஷ் பண்றதுக்கு நாங்க பண்ற ப்ரொமோஷன் அது காரணமா இருக்கலாம். ஆனா அதை தாண்டி இந்த படம் வந்து ஒவ்வொருத்தரும் தியேட்டருக்கு வந்து பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு நீங்க இந்த படத்தை பற்றி எழுதினதும், இந்த படத்தை பத்தி விவாதித்ததும், நீங்க கொண்டு போய் சேர்த்ததும் தான் அது ஒரு மிகப்பெரிய
காரணம். ஸோ அதனால இந்த நன்றியை இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சது தாண்டி இந்த படம் போய் கொண்டு போய் சேர்ந்ததுக்கும் அந்த எல்லா நன்றியும் உங்களுக்கு நான் தெரிவிச்சு தான் இந்த என்னோட பேச்சை நான் தொடங்க விரும்புகிறேன். இந்த இந்த நன்றிகளை தாண்டி எனக்கும் இந்த படத்தை பற்றி நிறைய எல்லா விமர்சனங்களையும் படித்தேன், எல்லா விமர்சனையும் பார்த்தேன். உங்கள் கருத்துக்கள் எல்லாமே இந்த உங்கள் பாராட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய கருத்துக்கள் அதில் இருந்துச்சு, அதை எல்லாமே கேட்டேன். தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை எடுத்துக்கொண்டு மேன்மேலும் என்னை மெருகேற்றி இன்னும் நல்ல படங்களில் நடித்து இன்னும் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து இன்னும் நல்லா நடிக்க முயற்சி பண்ணி தொடர்ந்து என்னுடைய நல்ல கலைப்படைப்புகளை கொடுக்க நான் முயற்சி செஞ்சுட்டே இருப்பேன். இப்போ என்னுடைய இந்த படத்தை பற்றி என்ன இந்த நன்றி, இதுக்கு முன்னாடி நிறைய இதில் ரொம்ப கான்ஃபிடண்டாக பேசினேன், நான் இப்போ வந்து நன்றியை தெரிவிக்க வேண்டிய இடத்துல இருக்கேன். ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் இந்த படத்தை சொன்னப்பவே என்னுடைய ப்ரொடியூசரை பற்றி ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறப்ப இந்த படம் அவர் தயாரித்தது ரொம்ப முக்கியமான ஒரு டெசிஷன் இந்த படத்துக்கும் சரி. ஏன்னா அவர் கொடுக்குற அந்த இந்த படத்துக்கு அவர் கொடுக்குற ஒரு முத்திரைங்கிறது வந்து ஒரு கல்வியாளராக இருந்து கொண்டு இளவரசன் சொன்ன மாதிரி இந்த அந்த இந்த படத்தை அவர் எடுத்தது அப்படிங்கிறது வந்து இதை நான் ஆல்ரெடி ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்டில் எல்லா இடத்துலையும் சொன்னேன். இப்போ அது தெளிவாக வந்து எல்லாமே அது படம் பார்த்தனால உங்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு வந்து அப்பிருந்தே நான் சல்யூட் அடிச்சுட்டு இருக்கேன். மீண்டும் ஒரு முறை சல்யூட், மீண்டும் ஒரு முறை நன்றி. இந்த படம் இவ்வளோ பெருசாக எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம். இன்னொன்று அவரை பற்றி நான் ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லணும். இந்த படம் வந்து லாபகரகமான படம்ங்கிறது நான் ஒரு மூணு நாள் முன்னாடி சந்தித்தோம் எல்லாரும். இப்போ லாபகரமான படம் அப்படிங்கிறதுல அவர் சந்தோஷமாக அவர் பகிர்ந்துக்கிட்டாரு, சந்தோஷம். அப்போ நான் ஒரு விஷயம் அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இது மாதிரி இந்த கார்த்தி ஒரு மீம்லாம் காமிச்சு அவர் டெய்லியும் எனக்கு அனுப்பிச்சுட்டே இருப்பார், ஆயிரக்கணக்கான மெசேஜ் அனுப்புவார் டெய்லியும். அதுல வந்து ஒரு மில்லுல அதுல ரெண்டு ஷோ போட்டாங்க இல்லையா, ஒரு மில்லுல அவங்க ஒர்க்கர்ஸ் லேடி ஃபுல்லா விமன் இருக்கிற இது போல விமன் ஒர்க் பண்ற மில்லுல கார்த்தி. ஸோ அவங்க அந்த லேடிஸ் ஷோ வந்து ரெண்டு ஷோ வந்து அவங்க ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் போட்டாங்கிறது அது ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி கார்த்திக் எடுத்து காமிச்சாரு. அதை நான் ப்ரொடியூசர் கிட்ட ஷேர் பண்ணேன் நான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி. அவர் அந்த இது லாபகரமான படம்ங்கிறதுக்கு எவ்வளோ ரியாக்ஷன் காமிச்சாரோ அதை விட ஒரு 10 மடங்கு இதில் ஹாப்பி ஆனார். ஸோ அந்த படம் வந்து சொசைட்டியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்கிறப்ப அவருக்கு அவருக்கு கிடைக்கிற அந்த ஹை வந்து எனக்கு உண்மையிலே பயங்கர அப்படியாப்பா அப்படின்னு அவர் அவ்வளோ எக்ஸைட் ஆனது வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு நல்ல படைப்பை கொடுத்து அந்த படைப்பு மக்களை போய் சேரும் பொழுது அதில் கண்டிப்பாக பொருளாக ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அதை தாண்டி அந்த படைப்பு எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறதுலேருந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு அவர்கிட்ட அந்த பண்பை பார்த்து நானே வந்து ரொம்ப அது அப்பவே அவர்கிட்ட ஆனா என்னன்னா இதுக்கு பயங்கர எக்ஸைட் ஆகுறீங்க, இதுக்கு தானப்பா நம்ம படம் எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அவர் சொன்னப்ப எனக்கு அவ்வளோ த்ரில்டா இருந்துச்சு. ப்ரொடியூசர் என்பதை தாண்டி அவரை வந்து கொஞ்ச நாளா நான் அவர் கூட ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்காரு. அவரு அன்னைக்கு நான் அவர் கூட எல்லாரும் வரதுக்கு முன்னாடியே ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே போயிட்டு அவர் ரூம்ல வாப்பா இங்க உட்காருன்னாரு. அப்ப சொன்னேன் ஆனா பயங்கர மாசா இருக்கு நான் அவங்கள பாக்க அப்படின்னு. ஒரு 4 பேர் வராங்க, இது பண்றாங்க, கையெழுத்து போடுறாரு. இதுல வந்து இன்னொரு ஒரு விஷயம் நடந்துச்சு. எனக்கு ஒரு தெரிந்த ஒருத்தர் வந்து ஒரு இந்த மாதிரி அவங்க கல்லூரியில சேரணுங்கிறதுக்காக ஒரு இது கொடுத்துருந்தாங்க, உனக்கு சார தெரிஞ்சா நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்ப்பா கொடுங்கன்னா நான் கொண்டு போய் அந்த எனக்கு வந்து ஆனா என்னன்னா ஒரு சின்ன ரிக்வஸ்ட் அப்படின்னு கொடுக்கறப்ப அவர் கொடுத்தோன்னே என் கூட வேலை செஞ்சா அது கண்டிப்பா கேட்கதான் செய்வாங்க அப்படின்னு உடனே அங்கேயே எடுத்து பார்த்து உடனே அவர் பிஏ கூப்பிட்டு இது எப்படி ப்ராசஸ் பண்றது, இது யாருக்கிட்ட சொல்லுங்க. எனக்கு வந்து பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. இங்க ஒரு கையெழுத்து போறாரு, அங்க ஒரு கையெழுத்து போறாரு, இப்படி போறாரு, அந்த பேப்பர் வாங்குறாரு, அப்புறம் திரும்ப ஃபாலோ பண்றாரு. அது என்னாச்சு? அப்புறம் அவர் வந்து அந்த பிஏ வந்து சொல்றாரு, ஆல்ரெடி இது வந்து வந்திருக்கு, இந்த நம்ம ரிக்வஸ்ட் வந்திருக்கு சார், இதை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம், அது என்னன்னு பார்த்தா உங்களுக்கு ஃபாலோ அப் பண்ணுங்க என்னென்ன அப்படின்னு. அது எனக்கு வந்து ரொம்ப பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. அந்த இவரை பாக்குறப்ப அருகில் இருந்து பார்க்கும் பொழுது ஒரு ஆண்டர்பிரினராகவும் சரி, ஒரு கல்வியாளராகவும் சரி, ஒரு தயாரிப்பாளராகவும் சரி, ஒரு மனிதராகவும் சரி, ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாலிட்டியா இருக்காரு. இப்போ உங்க கூட படம் பண்றது மட்டும் அது வந்து ஒரு சின்ன விஷயம் தான், உங்களை தொடர்ந்து உங்க சும்மா உங்க கூட ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சா கூட எனக்கு போதும், உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க நீங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி. தொடர்ந்து உங்களோட படம் செய்யறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப இந்த பிடி சார் செய்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுகிறேன், ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து உங்க கூட வேலை செய்யறதுக்கு ரொம்ப நான் ஆர்வமாகவும் இருக்கிறேன். இந்த படம் இவ்வளவு பெரிய ரீச் ஆனதுக்கு அவர் இந்த படத்துல இருந்த இவ்வளவு ஆர்டிஸ்ட்களை கொண்டு வந்து சேர்த்த ப்ரொடியூசர் கொண்டு வந்து சேர்த்தாலும் அந்த ஆர்டிஸ்ட் இந்த கதையில நம்பி ஒரு சின்ன பையன் நடிக்கிறான் அப்படிங்கிற படத்துல வந்து ஒரு பெரிய ஒரு சின்ன கோர்ட் ரூம் டிராமா, மிகப்பெரிய இந்திய சினிமா மிகப்பெரிய ஜாம்பவான் பாகிராஜ் சார் வந்து அந்த ஒரு சின்ன கோர்ட் ரூம் டிராமா, அந்த கோர்ட் ரூம் டிராமாவில் அவர் இல்லைன்னா அது அந்த கோர்ட் ரூம் எவ்வளோ எங்கேஜிங்காக இருந்திருக்குங்கிறது டவுட் தான்.
சோ அவரு அவருடைய பங்கு மிகப்பெரியது. ஆனா இது எல்லாமே வந்து படத்தோட ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு சக்சஸ் மீட் வரைக்கும் கூடவே பயணிச்சு எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்துறது. இது அவருக்கு ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஊக்கம். இத தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. சோ ரொம்ப நன்றிங்கண்ணா, நீங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எல்லா இதுலயும் நீங்க வந்து வந்து எங்களை வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. சோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இளவரசு அண்ணா, ரொம்ப ஒரு ஆக்டிங்க நான் வந்து இந்த நிறைய விஷயங்கள் இந்த படத்துல கொஞ்சம் எனக்கு கண்ணை திறந்து இன்னும் ஆக்டிங் வந்து எப்படி அவரு கிட்டத்தட்ட வாழ ஆரம்பிச்சிருந்தாரு. ஒரு 5 நிமிஷம் முன்னாடி அவரு வந்து இளவரசு அண்ணனாவே இல்ல, அவர் அந்த கேரக்டரா திடீர்னு மாறிடுறாரு. ஒரு 3 நிமிஷம் முன்னாடி அந்த ஜோன்குள்ள போனோன்னு லிட்ரலாவே பக்கத்துல இருக்கப்ப தெரியுது இவ்வளவு டெடிக்கேட்டடா அவ்வளவு சின்சியரா கிட்டத்தட்ட இந்த கேரக்டரா மாறிடுறாரு கொஞ்ச நேரத்துக்கு அவரு. அப்புறம் அது அந்த கட்டு சொல்லி ஒரு ஒரு 1 மினிட் ஆகுது அவர் அதுல இருந்து வெளியே வர. எனக்கு இது மிகப்பெரிய ஐ ஓபனர். ஏன்னா பொதுவா வந்து நான் வந்து டைலாக் எல்லாம் படிச்சு பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணுவேன், ஸ்டண்ட்னு அது முன்னால பிராக்டிஸ் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா அந்த செட் எல்லாம் அந்த நேரத்துல அந்த மொமெண்ட்ல அந்த கேரக்டரா இருக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறது வந்து அதை நான் ஸ்கிரீன்ல பார்த்தப்ப அவர் அங்க நடிக்கிறப்ப ஒண்ணு தெரிஞ்சுது. அங்கேயே அவர்கிட்ட சொன்னேன், ஆனா பயங்கரமா இருக்கு நீங்க நடிக்கிறதுன்னு சொன்னேன். ஆனா அதை ஸ்கிரீன்ல பாக்குறப்ப அது எப்படி ஒரு அந்த கேரக்டருக்குள்ளேயே இருந்தா அது எப்படி எங்கேயுமே மிஸ் ஆகாம அது ஒரு முழுமையா இருக்குங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங். விமர்சனங்கள்லாம் படிக்கிறப்ப இந்த சீன்ல இப்படி ஸ்கோர் பண்ணிருக்கணும், இந்த சீன்ல நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து அவரு ஒவ்வொரு தடவையும் அவரோட அந்த இதுதான் வந்துச்சு. ஒருவேளை இளவரசன் அண்ணா மாதிரி அந்த கேரக்டருக்குள்ளேயே இருந்துட்டா மேபி இங்க இந்த சீன்ல எக்ஸ்ட்ரா நடிச்சு இந்த சீன்ல இன்னும் கவனம் செலுத்தணும் அது மாதிரி இல்லாம அந்த கேரக்டராகவே மாறிடலாம் அப்படிங்கிற ஒரு ஹேக்க வந்து இந்த படத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ நான், மிகப்பெரிய லேர்னிங். அந்த எவ்வளவு சின்சியரிட்டி இவ்வளவு சின்சியரா இருக்கணுமா நடிக்கிறப்ப, அதாவது பொதுவாகவே நான் ரொம்ப முயற்சி பண்ணுவேன். எனக்கு ஃபைட்டு வந்து இவ்வளோ ஆக்ஷன் பண்ணது இல்லை, போன படங்கள்ல இப்போ அந்த குதிரையில நானே பண்ணணும் நானே ஸ்டன்ட் பண்ணணும் இதெல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணேன். நடிக்கிறப்ப இவ்வளோ இப்படி ஒரு ஈக்குவேஷன் அது பின்னாடி இருக்குங்கிறது வந்து ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கத்துக்கிட்டு வரேன். கத்துக்கிட்டு வரப்ப இப்படி ஒரு தருணத்துல நான் கொஞ்சம் எவால்வ் ஆகி மெச்சூர் ஆகிக்கிட்டு இருக்கிற அந்த தருணத்துல இவரை போன்ற ஒரு ஆர்டிஸ்டை நான் சந்திச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ மறுபடியும் இளவரசனாக்கு ஒரு நன்றி. அதை தாண்டி பிரபு சார், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருந்தாங்க இந்த படத்துல. பிரபு சார் இருந்தாரு, அண்டு ராஜா பட்டிமன்ற ராஜா சார் இருந்தார், அவர் கேரக்டர் ரொம்ப பேசப்பட்டு இருக்கு. தேவதர்ஷினி மேம், நிறைய பேர் இந்த படம், வினோதினி மேம் இந்த படம் முழுக்க ஆர்டிஸ்டா இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னோட நன்றி. ஏன்னா இவ்வளவு ஆர்டிஸ்டும் அட் அ டைம்ல வச்சு ஏக்குறங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாலே நம்ம அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கரெக்டா பார்த்து அந்த என்வரான்மெண்ட்டை செட் பண்ணி, ஸோ அந்த வகையில எல்லா ஆர்டிஸ்டும் ஒத்துழைத்தது ஒன்று. ரெண்டாவது அவங்கள அருமையா அந்த என்வரான்மெண்ட்டை மாத்தி கொடுத்து ஒரு நல்ல கதையை எடுத்து அதை உருவாக்கி அதை நம்பி அதில் இவ்வளோ நாள் பயணம் செஞ்சு அந்த படத்தை கரெக்டாக கொண்டு வந்து, அதுவும் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி, ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெடல் என்னன்னா கார்த்தி, நல்ல இயக்குனர் சிக்கனமான இயக்குனர். அதாவது சிக்கனம்ங்கிறது வந்து இந்த கதைக்கு தேவை என்ன, இதை வந்து கரெக்டான டேஸ்ல முடிச்சாரு, அன்னைக்கு ஷெட்யூல் அன்னைக்கு முடிச்சாரு. அதனாலேயே இந்த படம் எல்லாருக்கும் எங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்க காரணம் என்னன்னா இந்த படம், ஏன்னா ஒரு ஒரு படம் அப்படிங்கிறது வந்து பேர் சம்பாதிக்கிற அளவுக்கு பொருளும் அதுல இருந்து வரும்பொழுது தான் தொடர்ந்து அதை திரும்ப திரும்ப ஊக்கப்படுத்தி அப்படிதான் வந்து திரும்ப திரும்ப நல்ல படங்கள் கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு ரெண்டுமே முக்கியம். ஸோ அந்த மாதிரி ஒரு லாபகரமான படம் அமைய காரணம், லாபம்னா என்ன, காஸ்ட் பிரைஸ் மைனஸ் இதுதான் ப்ராஃபிட்டுமாங்க. ஸோ அந்த காஸ்ட் பிரைஸ் வந்து கண்ட்ரோல்ல வைக்கிறது வந்து டைரக்டர் கையில அது மிகப்பெரிய பங்கு இருக்கு. ப்ரொடக்ஷன் கூட ஒரு ஒன்னா ஒரே யூனிட்டா இணைந்து நடத்தினாதான் அது முடியும். ஸோ அந்த வகையில் கார்த்திக் வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டு, சூப்பரா பண்ணீங்க கார்த்திக், பயங்கர எஃபிஷியண்டா ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை சூப்பரா பண்ணீங்க. அண்ட் ஏன்னா ப்ரொடியூசர் உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சு அவ்வளவு ஆர்டிஸ்ட் கொடுக்கறப்ப அது நீங்க வந்து எந்த வகையிலும் ஒரு மாதிரி அதுல குழம்பாம தெளிவா அதை எடுத்தது உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு. அண்ட் இன்னைக்கு இந்த படத்துக்கு கிடைச்சிட்டு இருக்கிற பாராட்டுகளை ஒவ்வொரு இடத்துல இருந்தும் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டு மூணு விஷயங்கள் தருணங்கள், நாங்க வந்து தமிழ்நாடு முழுக்க டூர் போனோம் இந்த படத்தை வந்து எனக்கு வந்து ரசிகர்களோட பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு முழுக்க போனோம். சில இடங்கள்ல சில நடந்த சில விஷயங்கள் அதை நான் இன்ஸ்டாகிராம்லயும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட பர்சனல் பக்கங்கள்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. கார்த்தியும் கூட இருந்தாரு, மாதேஷனும் கூட இருந்தாரு, நாங்க 3 பேர் தான் போனோம். அதாவது ஒரு அம்மா ஈரோட்ல ஒரு அம்மா வந்து தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தொடர்ந்து அதை நான் ஷேர் பண்றேன் இப்ப தொடர்ந்து அந்த இதுல ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து தேங்க்ஸ் ஃபார் த மூவி தேங்க்ஸ் ஃபார் த மூவி அப்படின்னு அவங்க ஒரு இதாகி வந்து பர்சனலா அவங்க நான் கிளம்புறப்ப அவங்க கையெல்லாம் பிடிச்சி அது வந்து ரொம்ப எங்களுக்கு ஒரு மாதிரி நெகிழ்ச்சியா இருந்தது.
அண்ட் இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் எங்களை ரொம்ப க்ளோஸாக ரிசீவ் பண்ண மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுவும் முக்கியமாக திருப்பூரில் ஸ்ரீசக்தி தியேட்டரில் நாங்கள் வந்து படம் பார்த்து அந்த கூட்டத்தில் வரப்ப ரெண்டு பாட்டிங்க அவங்க வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக என்னை யாரும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு வந்து அவங்க சான்ஸே கிடையாது. அவங்களுக்கு அவங்க அந்த அவங்க வந்து அங்கே தியேட்டரில் வேலை பார்க்குற பாட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அந்த ஸ்க்ரீன்ல பாத்துருக்காங்க, அந்த படம் அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கு. அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு கூட தெரியல. அவங்களுக்கு சும்மா பக்கத்துல வந்து நிக்கணும் பாக்கணும் அப்படின்னாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து அப்புறம் வந்தாங்க, கையை பிடிச்சிக்கிட்டா எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவதுனா நம்ம என் படம் பாத்திருக்கீங்களான்னு கேட்கலாம், சான்ஸே இல்லை அவங்களுக்கு என்ன யாருனே தெரியல. பட் அவங்களுக்கு வந்து அந்த படத்தை பார்த்து அவங்க என் கையை பிடிச்சிட்டு அப்படியே அவங்க சும்மா அப்படியே ஒரு பார்த்துட்டே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது அந்த மாதிரி விஷயங்கள். அது கார்த்தி இருந்தார், மாதேஷ் நந்தர், நாங்க அந்த மொத்தமா இந்த தமிழ்நாடு டூர் நாங்க கிட்டத்தட்ட நேத்து கூட முந்தா நேத்து கூட கேரளா போயிட்டு வந்தோம். இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி முடிச்சுட்டு அந்த நேரத்துல போய் மக்களை சந்திக்கும் பொழுது ரொம்ப சில விஷயங்கள் ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. இது இந்த நெகிழ்ச்சி என்பதை தாண்டி ஒரு மிகப்பெரிய பொறுப்புணர்வை கொடுக்குது. ஒரு கலைஞனாக நல்ல படைப்புகளை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம படைப்புகள் எங்கேயோ யாருக்கோ ஒரு சின்ன தைரியத்தை கொடுக்குது, சின்ன ஒரு ஒரு சாட்டிஸ்பாக்சன், ஒரு ரிலீஃப். நம்ம படைப்புகள் ஒருத்தரை டச் பண்ணுதுங்கிறதே வந்து நம்ம